குட் மார்னிங். இன்னைக்கு டேட் May 20, 2022. இன்னைக்கு பேப்பருடைய ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் சேஸ் சென்டர் ஸ்டேட்ஸ் ஹவ் ஈக்குவல் பவர்ஸ் டு மேக் ஜிஎஸ்டி ரிலேட்டட் லாஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் லாஸ் வந்துட்டு போடுறதுக்கான எல்லா பவர்ஸுமே சென்டர் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க, சரிங்களா? அண்ட் தென் ரைட் சைட் நவ்ஜோத் சிங் சித்து, ஓகேங்களா? ஸோ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாபினுடைய காங்கிரஸ் பார்ட்டி லீடர். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட் ரைட்ஸ் கேஸ்ல இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 year இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஜெயில இருக்கணும்னு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பத்தின ஒரு நியூஸ் தான் இங்க இருக்கும். அண்ட் தென் இன்னைக்கு பேப்பருடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பை த புக், ஓகேங்களா? பை த புக். இது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்க்கு 14% ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் ஓபிசி கிளாஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அந்த நியூஸ் பத்தின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு பேப்பருடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இருக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில வெக்காப்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். கண்டெம்பரனியஸ் கண்டெம்பரனியஸ் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அட் ஆர் அக்கரிங் இன் த சேம் பீரியட் ஆஃப் டைம் தான். ஸோ ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு விஷயம் அக்கராச்சு அப்படின்னா அதுதான் கண்டெம்பரனியஸ் சொல்லுவோம். எம்பிரிக்கல் எம்பிரிக்கல் அப்படின்னா ரியலா ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்றது, அதுதான் எம்பிரிக்கல், ஓகேங்களா? அட்ஹியரன்ஸ் அட்ஹியரன்ஸ். ஸோ அடுத்த வகையா அட்ஹியரன்ஸ் அட்ஹியரன்ஸ் அப்படின்னாலே ஒரு ஒரு விஷயத்துல நம்ம ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அட்ஹியரன்ஸ் அப்படின்னா அந்த இணங்கி நடக்கிறது. கிளாமர் CLAMOUR கிளாமர் அப்படின்றது ஒரு நவுன், ஓகேங்களா? எல்லாரும் அண்ட் கன்ஃபியூசன் நாய்ஸ், ஓகேங்களா? ஒரு ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப ஷவுட் பண்றது, சத்தமா பேசுறது, அதான் கிளாமர். டேண்டம் TANDEM டேண்டம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்னு அர்த்தம், பார்ட்னர்ஷிப். க்ரஷிங் லைவ்ஸ், ஓகேங்களா? க்ரஷிங் லைவ்ஸ் அப்படின்றது என்னன்னா, தமிழ்நாடுல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குவாரி ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் செகண்ட் எடிட்டோரியல் இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வக்கேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வக்கேப் கொல்யூஷன். கொல்யூஷன் அப்படின்னாலே சீக்ரெட் ஆர் இல்லீகல் கார்பரேஷன், ஓகேங்களா? இல்லீகலா ஒரு விஷயம் சீக்ரெட்டா ஒரு விஷயம் நடத்துறாங்க அப்படின்னா கொல்யூஷன் சொல்லுவோம். கல்பபிலிட்டி கல்பபிலிட்டி அப்படின்ற ஒரு வக்கேப் வந்து பார்த்துருப்பீங்க, விச் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இயர் ஃபால்ட் ஆர் ராங், ஓகேங்களா? பிளேம் பண்றது, ஓகேங்களா? தான் இந்த இந்த இப்படி ஒரு தப்பான ஒரு ஆக்சிடென்ட் நடக்க காரணமா இருந்தது யாரு அப்படின்றது, சரிங்களா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்க, அதுதான் கல்பபிலிட்டி. இன்டரக்னம் இன்டரக்னம் அப்படின்றது எப்பீரியட் வென் நார்மல் கவர்மெண்ட் இஸ் சஸ்பெண்டட் எஸ்பெஷலி பிட்வீன் சக்சஸிவ் ரெஜிம்ஸ் அண்ட் ரெஜிம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதான் இன்டெக்ரனம் அப்படின்றது இந்த இடத்துல இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இந்த விஷயம் வந்து கிடையாது. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆல் ஓவர் இந்தியா நியூஸா மாறிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இது பெருசா பெரிய லெவல்ல பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு ஒர்க் ஆல்ரெடி போயிட்டு இருக்க முன்னாடியில இன்னொருத்தவங்க வந்து புதுசா இன்டர்பிரேட் பண்றது, அதுதான் பவுல்டர். பவுல்டர் அப்படின்ற ஒண்ணு எல்லார்ஜ் ராக், பெரிய பாறையை தான் பவுல்டர்னு சொல்லுவோம். பிளண்டரிங் பிளண்டர் அப்படின்னாலே ராப்னு அர்த்தம், பிளண்டர் அப்படின்னாலே ராப். அண்ட் தென் மஷ்ரூமிங் மஷ்ரூமிங் அப்படின்னாலே இன்க்ரீஸிங் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு, சரிங்களா? மஷ்ரூமிங் அப்படின்னாலே இன்க்ரீஸிங், ராபிடா க்ரோ ஆகுறது, நல்ல டெவலப் அதிகமான டெவலப் காட்டுறது, சரிங்களா? அண்ட் தென் அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்ட் அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், ஓகேங்களா? இஃப் சம்மன் ஹேஸ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட் தே ஆர் டூயிங் சம்திங் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன், ஓகேங்களா? அதாவது ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னா அதுதான் அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, அந்த பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்காக அவங்களுக்காக மட்டுமே ஒரு சுயநிறைந்த ஒரு விஷயமா இருக்கு, அதுதான் அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்ட். ஸ்பர்ட் ஸ்பர்ட்ன்றது ஒரு வேர்ப், எ சடன் மார்க்டு பர்ஸ்ட் ஆர் இன்க்ரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் ஸ்பீடு, சடன்லி ஒரு பர்ஸ்ட் ஆகுறது அதுதான் ஸ்பர்ட், சடன் இன்க்ரீஸ் சொல்லலாம். பாங்காங் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் ஆக்குபைடு டெரிட்டரி, ஓகேங்களா? ஸோ ஆக்குபைடு டெரிட்டரி அப்படின்னா இந்த பாங்காங் பிரிட்ஜ் அப்படின்ற ஒண்ணு சைனா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியாவினுடைய ஈஸ்டர்ன் லடாக் ரீஜியன்லயும் சேர்த்துதான் இந்த பிரிட்ஜ் வந்து மேக் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேர் சைட்லயுமே இதனால பயனடைவாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாங்காங் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாங்காங் சோ அப்படின்ற ஒரு லேக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பிரிட்ஜ் அமைய போகுது. இந்த லேக் எங்க இருக்குன்னா ஈஸ்டர்ன் லடாக்ல இருக்கு, சரிங்களா? மோடி டு ஃபிளை டு ஜப்பான் ஃபார் குவாட் சம்மிட் நெக்ஸ்ட் வீக், ஓகேங்களா? ஸோ குவாட் சம்மிட், குவாட்ல மொத்தம் 4 countries இருப்பாங்க, இந்தியா, US, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சரிங்களா?
இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஓகேங்களா? ஸோ குவாட்ல மொத்தம் நாலு கண்ட்ரிஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த குவாட்கான சமிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஜப்பான்ல நடக்க போகுது, ஓகேங்களா? இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக யூஎஸ்னுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன், அண்ட் தென் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா, அண்ட் தென் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசான், ஸோ இவங்கெல்லாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக ஜப்பான் வந்துட்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ குவாட் குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? Made in India skin test for TB to be launched. Okay, so tuberculosis. அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா Made in India TB skin test அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் CTB அப்படின்ற ஒரு, சரிங்களா? ஸோ இது யாருக்கோ எந்த மினிஸ்ட்ரி கீழேனா ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மந்த்லி மண்டாவியா. ஸோ நேம நோட் பண்ணிக்கோங்க. நஷீ டு ஹெல்ப் கோஆர்டினேட் ஸ்ரீலங்காஸ் ஃபாரின் எய்ட் எஃபர்ட்ஸ். ஸோ இந்த நஷீத் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மால்டிவியன், அதாவது மால்டிவ்ஸனுடைய இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கராகவும் பிரசிடென்டாகவும் இருந்தார், சரிங்களா? இவரோட நேம் ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா முகமது நஷீத், ஓகேங்களா? இப்போ ஸ்ரீலங்காவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே இவரை வந்துட்டு இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் பீரியட் ஆஃப் டைம்ல ஃபாரின் எய்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த எக்கனாமிக் கிரைசிஸ பேலன்ஸ் பண்றதுக்காக, ஹெல்ப் பண்றதுக்காக, சரிங்களா? ஸ்ரீலங்காவினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது நஷீத ஸ்ரீலங்காவினுடைய ஃபாரின் எய்டா அப்பாயின் பண்ணிருக்காங்க, சரிங்களா? முகமது நஷீத் இதுக்கு முன்னாடி மால்டிவியினுடைய பார்லிமெண்டரி ஸ்பீக்கராகவும் பிரசிடென்டாகவும் இருந்திருக்காங்க. இந்தியா வில் சி ஹைட்ரஜன் வெஹிக்கிள் பைலட்ஸ் பை ஃபிஸ்கல் இயர் 26, ஓகேங்களா? ஸோ போஸ் லிமிடெட், ஸோ இவங்க ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான், இவங்க இந்தியாவில் ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸை 2025-26 இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. டிப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்னாலே புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வருது. த ஆக்ஷன் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ ரிசோர்சஸ், அதுதான் இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற வகையாவுக்கு மீனிங், சரிங்களா? எந்த ரிசோர்சஸ் 2025-26 கொண்டு வர போறாங்கன்னா ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ், ஓகேங்களா? யாருன்னா போஸ் லிமிடெட். அதானி ஐஸ் $4 billion பொரே இன்டு ஹெல்த் கேர். பொரே அப்படின்ற ஒரு வகையாவுக்கு மீனிங் தெரிஞ்சா இந்த நியூஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரியுது? பொரே அப்படின்னாலே சடன் அர்த்தம், சடனா திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது, ஓகேங்களா? அதுதான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டார்ல அதானி குரூப் $4 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பை எப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸையும் சரி, டயக்னாஸ்டிக் செயின்ஸ் அண்ட் தென் பார்மாசூட்டிகல்ஸ், இதோ இது எல்லாத்தையுமே வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ கௌதம் அதானிஸ் அதானி குரூப் வந்து பாத்தீங்கன்னா $4 billion ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஜூனியர் வேர்ல்டு கப் ஷூட்டிங், ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 21 countries இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல இந்தியா தான் டேபிள் டாப்பர்ஸ், அதாவது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க வித் 33 medals, ஓகேங்களா? 13 gold, 15 silver அண்ட் தென் 5 bronze, ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, சரிங்களா? 13 gold, 15 silver அண்ட் 5 bronze மெடலோட டோட்டல் 33 medalsல இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணிருப்பாங்க. ஃபாலோடு பை செகண்ட் யாருன்னா இட்டாலி, சரிங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 4 gold, 2 silver அண்ட் 5 bronze வந்து வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இட்டாலிக்கு அப்புறம் போலண்ட், யூஎஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோதான். தேங்க்யூ.